விரைவில் வெடிங் மேன் நம்பகமான பறந்து அம்சங்களோடு இலங்கை தமிழர்களுக்காக நம்பகமான விடுதலை புலிகள் உருவாக்கிய தென்ன்தோப்பில் ஏற்பட்ட அசம்பாவித உடனடியாக விரைந்து இராணுவத்தினர் எல்லாவற்றிற்கும் காரணம் பௌத்த பிக்குகளே ஜாலில் வைத்து வெளிப்படையாக கூறிய ஜால் நாகவிகாரை விகாராதிபதி தமிழர் பூர்வீகத்தை கொண்டாடி முஸ்லிம் தேர்தல் தொகுதியை உருவாக்க திட்டம் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் ஆர்ப்பாட்டம் ஒரு மோட்டார் சைக்கிளில் இரண்டு மாகாணங்களின் இலக்கத்தகடுகள் நல்லூரில் இடம்பெற்ற சம்பவம் இலங்கை ஏதிலிகள் தொடர்பில் கவலம் செலுத்தியுள்ள வடக்கு ஆளுநர் தமிழீழ விடுதலை புலிகளின் தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் வார்த்தைகளுக்கு அப்பாலானவை சட்டத்தரணி மெலனி திசாநாயக பயங்கரவாதிகளை விடவும் ஹிஸ்புல்லாவின் நடவடிக்கை ஆபத்தானது அத்ரலிய ரத்னதேரர் ஜனாதிபதியால் கூட தடுக்க முடியாது நினைத்ததை செய்து காட்டுவேன் மிரட்டும் ஹிஸ்புல்லா கிளிநொச்சி முட்கொம்பனில் சின்ன பல்லவராயன் கட்டில் விடுதலை புலிகளின் தென்னந்தோப்பு நேற்று மாலை தீப்பற்றி எறிந்துள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன் விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட குறித்த தென்னந்தோப்பு பத்து ஏக்கருக்கு மேற்பட்ட நிலத்தில் பராமரிக்கப்பட்டு வந்தது முடிவுக்கு வந்த பின்னர் தற்போது குறித்த தென்னந்தோப்பு சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது தற்போது வரை குறித்த தென்னந்தோப்பு காணி சிவில் பாதுகாப்பு கீழே காணப்படுகின்றது இந்த தீ விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்றைய தினம் அருகில் காணியொன்றின் பற்றைக்கு நபரொருவர் தீ வைத்துள்ளார் இதன் இந்த தென்னந்தோப்புக்கும் தீ பரவியுள்ளது தற்போது நிலவி வருகின்ற வறட்சியான காலநிலை மற்றும் காட்டு காரணமாக தீ தென்னந்தோப்புக்குள் வேகமாக பரவி பல தென்னை மரங்களை எரித்துள்ளன என பிரதேச மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் உடனடியாக பிரதேசத்தில் உள்ள ராணுவத்தினர் மற்றும் சிவில் பாதுகாப்பு திணைக்கள பணியாட்கள் சம்பவ இடத்திற்கு சென்று தீயை அணைத்துள்ளனர் இந்து சமயம் சார்ந்த மக்களுக்கு எதிராக ஒரு சில பௌத்த பிக்குகள் செய்யும் அநாகரியமான செயற்பாடுகளும் அடாத்தான செயற்பாடுகளும் நிலைப்பாடாகாது அவர்கள் பிக்குகளா என்ற சந்தேகமும் எழுவதுண்டு ஜால் மாவட்டத்தில் பௌத்த சமயத்தில் பேரால் இந்து சமய மக்களுக்கு அசம்பாவிதங்கள் உண்டாகாது மேற்கண்டவாறு ஜால் நாகவிகார விகாராதிபதி ஸ்ரீ விமலதேரர் கூறியுள்ளார் இந்து சமய மக்களுக்கிடையிலும் பௌத்த மக்களுக்கிடையிலும் உருவாக்கி இருக்கும் புரண்பாடுகள் குறித்து ஜால் ஊடகமே இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன் போது மேலும் அவர் கூறுகையில் இந்து மதத்திற்கும் தலைமை இல்லை தர்மம் தான் இரு மதங்களுக்கும் தலைமை மேலும் இந்த இரு சமயங்களுக்கும் இடையில் பிரிவுகள் இல்லை இந்து சமயத்திலிருந்தே பௌத்த தர்மம் உருவானது மேலும் பௌத்த சமயத்தின் காவல் தெய்வங்களாக இந்து சமய கடவுளர்களே இருக்கின்றனர் நாகவிகாரை வடக்கு தெற்கு மக்களுக்கு இடையிலான உறவு பாலமாக அமைந்துள்ளது அந்த வகையில் பௌத்த இந்து மக்களுக்கிடையே நல்லிணக்கத்தை உண்டாக்கும் பொறுப்பை நாம் எடுப்போம் மேலும் ஜால் மாவட்டத்தில் பௌத்த சமயத்தின் பெயரால் இந்து சமயத்திற்கு பங்கம் விளைவிக்கப்பட்டது அதேபோல் இந்து சமய மக்கள் பிற மதங்கள் மீது வைக்கும் நம்பிக்கையினை பௌத்த சமயத்தின் மீதும் வைக்க வேண்டும் அதுவே இரு சமயங்களுக்கும் இடையே நல்லிணக்கத்தை உருவாக்கலாம் என்றார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்குடா தேர்தல் தொகுதியை இரண்டாக பிரித்து புனானையை தனி தொகுதியாக மாற்றும் திட்டத்தை எதிர்த்து வாகரை புனானை பிரதேச மக்களால் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது வாகரை புனானை பிரதேச மக்களால் புனானை புகார் நிலையம் முன்பாக கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதியில் கவன ஈர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் ஏமாற்றாதே ஏமாற்றாதே இனியும் தமிழர்களை ஏமாற்றாதே தமிழர் நிலங்களை கபடத்தனமாக அபகரிக்க நினைக்காதே புனா தமிழர் பூர்வீகம் பறிக்க நினைக்காதே வேண்டும் வேண்டும் உரிமை வேண்டும் தேர்தல் தொகுதிகளை பிரித்து துண்டாடாதே என்ற பல்வேறு வாசகங்களுடன் மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மட்டக்களவு மாவட்ட அமைப்பாளர் தானா சுரேஷ் வாழைச்சேனை பிரதேச சபை உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கல்குடா தொகுதி அமைப்பாளருமான கூனா குணசேகரன் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் குறித்த கல்குடா தேர்தல் தொகுதியை இரண்டாக பிரித்து புனானை என்ற முஸ்லிம் தேர்தல் தொகுதியை உருவாக்கும் நடவடிக்கையை தடுப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் முன்வர வேண்டும் எனவும் பொதுமக்கள் மேலும் தெரிவித்தனர் போலி தகடுகளை பொருத்தியவாறும் தலைக்கவசத்துக்கு சலோட்டே போட்டி மறைத்தவாறும் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளைஞர்கள் இருவர் ஜாழ்ப்பாண போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பின்வீதியில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த நண்பரை ஏற்றுவதற்கு வந்தபோது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்று மணியளவில் நல்லூர் ஆலய பின்வீதியில் துர்கா மணி மண்டபத்திற்கு முன்பாக இடம்பெற்றது வீதியால் பயணித்த ஐஸ்கிரீம் வானுடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து இடம்பெற்றது மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் தொலைபேசியில் வேறொருவரை தொடர்பு கொண்டு சம்பவ இடத்திற்கு வருமாறு அழைத்துள்ளார் அத்துடன் சம்பவ இடத்திற்கு போலீஸ் போக்குவரத்து போலீசாரும் வந்துள்ளனர் அவர்கள் விசாரணைகளை முன்னெடுத்த போது மற்றொரு மோட்டார் சைக்கிளில் இருவர் வந்து இறங்கினர் அவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளின் முன்பக்க இலக்கத்தகடு மேல் மாகாண பதிவிலக்கமாகவும் பின்பக்க இலக்கத்தகடு சிபி மத்திய மாகாண பதிவிலக்கமாகவும் காணப்பட்டது அதனை ஆராய்ந்த போது இலக்கத்தகடுகளை மோசடியாக கண்டறியப்பட்டது அத்துடன் இளைஞர் இருவரில் ஒருவரின் தலைக்கவசத்தின் முகப்பு கண்ணாடி கருப்பு மறைக்கப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டது இதனால் இளைஞர்கள் இருவரும் ஜாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் விசாரணைகளை முன்னெடுக்கப்படுகின்றனர் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து இந்தியாவில் வசிக்கும் இலங்கை எதிரிகளை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் குறித்து வடமாகாண ஆளுநர் கவனம் செலுத்தியுள்ளார் என அவரது ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது சர்வதேச புலம்பெயர்ந்தோர் அமைப்பின் இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான தலைவர் டாஷ் மற்றும் வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவன் ஆகியோருக்கிடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது ஆளுநர் அலுவலகத்தில் நேற்று முற்பகல் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் தமிழகத்திலும் இந்தியாவின் ஏனைய இடங்களிலும் வசிக்கின்ற ஈழ எதிரிகளை மீள நாட்டு கட்டுப்பாட்டு கலைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் இலங்கைக்கு மீள அழைத்து வருவதற்கு ஆறு மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்கள் தமது அமைப்பிடம் உள்ள போதும் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது எதிர்பாராத தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆளுநரிடம் இதன்போது போது சரத் டாஷ் சுட்டிக்காட்டியுள்ளார் மீளவும் அவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டால் அவர்களுக்கு தேவையான சகல ஏற்பாடுகளையும் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீண்டும் அவர்கள் ஏதிரிகளாக இலங்கையில் வாழ வேண்டிய சூழலை ஏற்பட நடத்த முடியாது எனவும் ஆளுநர் சுரேன் ராகவன் சர்வதேச அமைப்பின் தலைவரிடம் எடுத்துரைத்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வார்த்தைகளின் வர்ணிப்புக்கு அப்பாற்பட்டவர் என சட்டசரணி மேலனி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தான் ஒரு சிங்கள குடிமகளாக இலங்கை அரசு எங்களுக்கு அளித்த பொய்யான கருத்துருவாக்கங்களால் விடுதலை புலி அங்கத்தவர்களை கொடுமையான பயங்கரவாதிகள் என்றே நம்புவது வழமை எனவும் அவர் கூறியுள்ளார் ஏன் விடுதலை புலிகள் அவர்களது இறுதி முயற்சியாக இந்த நிர்பந்திக்கப்பட்டார்கள் ஏன் தமிழ் இளைஞர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இணைந்து கொள்ளவும் அவர்களது சொந்த உரிமைக்காக யுத்தம் செய்வதையும் தேர்ந்தெடுத்தார்கள் அவர்களது தியாகங்களும் அறப்பணிப்புகளும் அர்ப்பணிப்புகளும் வார்த்தைகளுக்கு அப்பாலானவை அவர்கள் தங்கள் சொந்த மக்களின் விடுதலைக்காக தங்கள் முழு ஆழ்வையும் உவந்தளித்தவர்கள் எனவும் சட்டத்தரணி மெலனி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நேர்த்தியான ஒழுக்க கட்டுப்பாட்டை பேணியவர்கள் விடுதலை புலிகள் இது போன்ற நல்ல கட்டுக்கோப்பான இராணுவத்தினையோ அல்லது அமைப்பினையோ பற்றி நான் ஒருபோதும் பார்த்ததோ அல்லது கேட்டதோ அறிந்ததோ இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் குண்டு தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் விடவும் ஹிஸ்புல்லாவின் நடவடிக்கை ஆபத்தானது என பாராளுமன்ற உறுப்பினர் அத்ரலிய தெரிவித்துள்ளார் நேற்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து இதனை குறிப்பிட்டுள்ளார் உலகம் முழுவதும் மட்டக்களப்பு பல்கலைக்கழகம் போன்ற கட்டடங்களை அமைப்பதற்கு நிதி வழங்கப்பட்டு வருகின்றதாகவும் கடந்த கால இந்த பல்கலைக்கு காணி எடுப்பதற்கு முன்னாள் ஆளுநர் ஹிஸ்புல்லா தனது அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி உள்ளதாகவும் தேரர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் அடுத்து வரும் சில மாதங்களில் அமைக்கப்பட உள்ள புதிய அரசாங்கத்தின் கீழ் மட்டக்களப்பு தனியார் பல்கலை அரசு சுவீகரித்துக் கொள்ளும் இந்த அரசாங்கம் ஆட்சியில் சில மாதங்களுக்கு மாத்திரம் ஹிஸ்புல்லாவினால் செயற்பட முடியும் என்றும் இந்திய பிரதமர் போன்று முழு நாட்டையும் பொதுவான ஒரு சட்டத்தின் கீழ் கொண்டுவரக்கூடிய ஒரு தலைவர் நம் நாட்டுக்கு தேவை எனவும் அத்ரலிய ரத்னதேரர் இதன்போது மேலும் குறிப்பிட்டுள்ளார் சர்ச்சைக்குரிய மட்டக்களப்பு பல்கலைக்கழகத்தை அடுத்த வருட ஆரம்பத்தில் திறக்க உள்ளதாக கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார் எந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்த பல்கலைக்கழகத்தை அரசாங்க சொத்தாக எடுத்துக்கொள்ள அனுமதிக்கவும் மாட்டேன் ஆனால் அரசாங்கத்தின் ஆதரவுடனும் பல்கலைக்கழகத்தை நடத்தி செல்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்வேன் என ஹிஸ்புல்லா குறிப்பிட்டுள்ளார் தான் அதிகாரத்திற்கு வந்தால் இந்த பல்கலைக்கழகத்தை அரசாங்கத்திற்கு எடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதாக மஹிந்த ராஜபக்ச மற்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அரசியல் மேடைகளில் கூறி என ஹிஸ்புல்லா குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு தனியார் பல்கலைக்கழகம் எதிர்வரும் ஜனவரி மாதம் மூன்றாம் திகதி திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் எம்எல்ஏ எம் ஹிஸ்புல்லா நேற்று இதனை தெரிவித்தார்